கண்டாரும் கிடையாது விழாரும் சொல்லவில்லை கண்டாரும் கிடையாது விழாரும் சொல்லவில்லை அண்டாண்ட கோடியெல்லாம் பொருளாயமைந்திருக்கும் அல்லவோ பறையன் சொல்லவோ அங்கே செல்லவோ நிறமாகுதல்லவோ ஐயே மெத்த கடினம் உபதடிமை ஐயே மெத்த கடினம் கண்டவர் சொல்லுவாரா நான் இத்தனை நாளா 45 வருஷமா நானும் பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் எதுக்காக ஒரு நாள் பகவானை நான் பார்த்தேன் நான் கதையா சொல்ல வருவேன் நான் 45 வருஷமா கதை சொல்றதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் இவர் பகவானை பார்த்ததில்லை நான் என்னைக்காவது ஒரு நான் பகவானை பார்த்தேன்னா நான் வருவேனா தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரு அப்பா நான் உன்னை பார்த்தேனோ பார்க்கலையோ பார்த்தால் என்ன கிடைக்குமோ அது கிடைச்சுட்டு எனக்கு அப்ப பார்த்தாச்சு எனக்கு சம்பளம் கொடுக்குறான் சம்பளம் கொடுக்குற போது என்ன சம்பளம் கொடுக்குறவன் யார் கொடுத்தா என்ன நேர கவர்ல போட்டு சக்கரம் வைக்கிறவா ஒரு இடத்துல சில இடத்துல டோக்கன் கொடுத்து வாங்கிக்கிறவா ஒரு இடத்துல சில இடத்துல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் போய் அக்கௌண்ட்டை பார்க்கணும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அவ்வளவுதான் யார் கொடுத்தாங்கிறத பத்தி என்ன அதனால எனக்கு அடையக்கூடிய பலனை நான் அடைஞ்சு விட்டேன் இல்லையா அதனாலதான் சொல்றாரு நீதய அந்த தயவு உனக்கு என்கிட்ட வந்து கொடுத்து இப்ப எனக்கு தேவையே எதுவுமே கிடையாது அந்த நித்யானந்த நிலையை இந்த சத்தியவர்தன்கிற புள்ளை அடைஞ்சுட்டான் அவன் வாசல என்னென்ன வருது வியாக்கரண சாஸ்திரம் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதேதான் காளிதாசனுக்கு இதேதான் காஞ்சிபுர கஷேத்திரத்தில் இந்த மூகனுக்கு இதே இதே இந்த நிலையில அம்பாள் யாரை உண்டாக்குறாள் யாரை எப்படி பண்றான்னு தெரியாது இவன் மந்திரத்தை சொல்ற போது மாங்கிறதையும் பூர்ணமா சொல்லல அதனால நாம் எதை சொன்னாலும் உள்ளத்துல எந்த எண்ணத்தோடு சொன்னான் ஐயோ பன்றி சாக போறதா ஐயோ வேடன் பட்டியல் இறக்குறானா அங்கிற தயவு ஐயோ நான் ஒண்ணுமில்லாத போயிட்டேனா நான் இப்படி மூர்க்கரா பிறந்து விட்டேனாங்கிற ஈரம் இந்த ஈரத்துலதானே செடி முளைக்கும் வறண்டு பூமியிலே செடி முளைக்கும் அதனால அந்த ஈரமான நெஞ்சிலே அம்பாள் உதயமானார் அந்த சத்தியவர்தனை எழுதுனான் நேர அப்பாட்ட போனா அப்பா வேதங்களை சொல்றா அவர் முடிக்கிறார் எது அப்பா எதை பார்த்தேன் பார்க்காதன பார்த்தேன் காணாதன கண்டேன்கிற போது அந்த சத்தியவர்தன் மறுபடியும் குடும்பத்துக்கு வரல அவன் மகரிஷியாய் அம்பாளையே நினைச்சுக்கிட்டே போறான் அந்த நிலையத்தான் சத்தியவர்த்த மகரிஷி தேவி உபாசகால சத்தியவர்த்தர்ங்கிறவர் ஒரு மகரிஷி கௌடபாதர் அயக்ரீவர் அகஸ்தியர் லோபாமுத்திரன் இப்பேற்பட்டவாழ்லாம் தேவியினுடைய அந்த ஆனந்த நிலையில இருந்தவா அந்த நிலையில தான் இந்த சத்தியவர்த்தர் இருந்தார் அந்த சத்தியவர்த்தனுடைய சரித்திரத்தினாலே நாம் தவறுகள் பண்ணினாலும் தயவோடு கூடவே அந்த நாம் உள்ளத்தில இரக்கத்தோட நாம் செய்கிற காரியம் தவறு என்னை காப்பாற்ற வேண்டியது கடமை அம்மான்னு நினைச்சுட்டியானா பாபமே மிகித்து படி மீது படிய மிகித்து பாபமே மிகித்து படி மீது படிய மிகித்து புவிதான பாபமே இதை பிடிய திரட்டி படுமாய பாபமே இதை பிடிய திரட்டி படுமாய தவமே மிகித்த பெரியோ மிதித்த தவறா பெரிக்கும் நிகராக தமியே உனித்த முலையோனையும் ஒரு சரணான முக்தி அறிவியரணான முக்தி அறிவி இந்த சத்தியவர்த சரித்திரத்தை யாரார் கேட்காலோ அவளுக்கு அம்பாளுடைய கருணை பூர்ணமாய் உண்டாகும் பஜரே பஜமானசமீகா भजरे भगवान सामिका इज भक्त जन
வியாசருடைய புத்திரரான சுகருக்கும் மிதரை ராஜாவான ஜனகனுக்கும் நடந்த சம்பாதத்தும் சம்சாரம் அவசியமா சந்நியாசம் அவசியமாங்கிறத பத்தி வந்தது. நாம் எல்லாரும் சம்சாரத்துலதான் ஈடுபடுறோமே தவிர சந்நியாசத்துக்கு போகல. ஆனால் சம்சாரிகளா இருந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அதை காட்டிலும் சந்நியாச நிலை உயர்ந்தது என்று நினைக்க வேண்டிய ஒரு சமயம் வர்றது. அந்த எண்ணமானது சுகருக்கு முன்னே வந்ததுனால சம்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் நினைக்கல. சம்சாரங்கிறது பந்தத்துக்கு காரணமா இருக்கிறது என்பதனாலே அது வேண்டாம் என்று சுகர் அதை தள்ளினார். ஜனகர் சம்சாரம் பந்தத்துக்கு காரணமா இருக்கிறதாக நினைக்கிறது நம்முடைய மனப்பிராந்தியே தவிர சம்சாரம்ங்கிறது அநேக ஜனங்களோட நாமும் வாழ்க்கையை நடத்த வேண்டியதான ஒரு தர்மம். ஏகம் அநேகம். சன்னியாசியா இருக்கிறவன் ஒருவன், சம்சாரியா இருக்கிறவன் பல பேர். நீ பல பேரிடத்தில் இருந்தாலும் ஒருவரிடத்தில் இருந்தாலும் நீ எப்படி இருக்கையோ அந்த நிலை மாறாமல் இருந்தால் சம்சாரம் சந்நியாசம் ரெண்டும் ஒரே பலனைத்தான் கொடுக்கும். அதுக்கு காரணம் சித்த சுத்தி, மனசுடைய அடக்கம், நாம் செய்கிற காரியங்களிலே ஸ்ரத்த, இப்படி பலவிதமான ஒரு தர்மங்களை சொன்னார். சுகர் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிண்டு சந்ததியை பெற்றுக்கிண்டு அதுக்கு பிறகு சன்னியாசி ஆனார்னு அவருடைய சரித்திரத்தை தேவி பாகவதத்திலே சொல்லி முடிச்சார். இப்போ நமக்கு என்ன தோன்றது, இதுக்கும் தேவிக்கு என்ன சம்பந்தம்? சம்சாரமா சந்நியாசமாங்கிற விஷயத்தை பத்தி ரெண்டு பேர் பேசினத வேதவியாசர் முதல் ஸ்கந்தத்திலே சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தோணும். இது நாம் படிக்கிற ஒரு கிரந்தங்களிலிருந்து நம்ம மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணி அடைய வேண்டிய ஒரு லாபம். ஒரு வியாபாரம்னு பண்ணினா நமக்கு லாபம் வரும். அது மாதிரி ஒரு கிரந்தங்களை படித்தால் அதிலிருந்து வரக்கூடியதான ஒரு சிந்தனை, அதை பெருக்கினால் அதனால் வரக்கூடியதான இன்னும் விசாரங்கள், விசாரம்னா ரிசர்ச் ஆராய்ச்சி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகள். மனுஷனுக்கு சித்த சுத்தியை கொடுக்கிறவள் அம்பாள். நம்முடைய புத்தியை நன்னா இருக்கணுமானால், நாம் தெளிவாய் பேசணுமானால், தெளிவாய் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேணுமானால் அதுக்கு அம்பாளுடைய சரணாரவிந்தங்களிலே பக்தி இருந்தால்தான் வரும்ங்கிறத காட்டும். இதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் நித்திய அனுஷ்டானத்துல எந்த ஒரு தெய்வத்தை நினைச்சாலும் ஓம்ங்கிறதான அந்த பிரணம மந்திரத்தையும் சேர்த்து சொன்னார்கள். அதிலே பிரதானமான மந்திரம் காயத்ரி. அந்த காயந்தம் திராயத இது காயத்ரி. யார் ஒருத்தன் படிக்கிறானோ, யார் ஒருத்தன் அதை சேவிக்கிறானோ அவனை காப்பாற்றுறது காயத்ரி. இந்த காயத்ரிங்கிறதான ரூபமே அம்பாளுடைய ரூபம்தான். காயத்ரிங்கிறது அம்பாள் தேவியாய் வராள். அதை கடைசி நாள் ஒரு நாள் சொல்ல போறேன். இப்ப எல்லாருமே காயத்ரி ஒப்புக்கொள்றார்கள். ரொம்ப நாகரீகத்துல இருக்கிற சிவிலைஸ்டு பர்சன்ஸ் கூட மற்றதெல்லாம் ஒப்புத்துக்க மாட்டேன், ஐ அக்செப்ட் காயத்ரி அப்படிங்கிறான். அந்த காயத்ரிங்கிறது எதை காட்டுறது? காயத்ரினால் நீ அடையக்கூடியது எது? இந்த சித்த சுத்தி தான்.
டு நோ த ரைட் டு டூ த ரைட் எது நல்லதோ அதை தெரிஞ்சுக்கணும். வித்தியேஷு சக்தி மனுருத்யகி வர்த்தி தவ்யம். என்னத்தை நாம் செய்யக்கூடாது, எதை நான் செய்யணும்? தியஜ்யம் தியஜாமி விஹிதல் ச சமாச்சராணி வித்தியேஷு சக்தி மனுருத்யகி வர்த்தி தவ்யம். ஸ்வத்புத்தி சக்தி மனுருத்ய ந கார்ய சக்தி நித்யேத தேவ துஷிவே ி அனுருத்தன காரியசக்தி. புத்திசக்தி அதனால் வருகிற காரியசக்தி. இந்த புத்திசக்தி காரியசக்திங்கிற ரெண்டு நமக்கு கிடைச்சு கொடுத்தனா எல்லாருக்கும் புத்தி இருக்கு, எல்லாருக்கும் காரியம் இருக்கு. ஆனா நீ பண்ற புத்தி சரியானதா? எல்லாரும் என்ன சொல்றான்? நான் சொல்றதுதான் சரிங்கிறான். அவன் தப்பா சொன்னாங்கிறத அவன் புரிஞ்சுக்கல. அவன் சொல்றதான் சரிங்கிறான், அவன் செய்யற காரியம்தான் சரிங்கிறான். நம்ம ஜனங்களும் ரொம்ப பேர் அதைத்தான் நினைக்கிறான். இப்போ எலெக்ஷன் வந்து கொடுத்தனா மேடையில ஏறி ஒருத்தன் பேசினான்னா அவன் பேச்ச கேட்டுட்டு எல்லா ஜனங்களும் அவர் சொல்றதுதான் ரொம்ப சரி, அவருக்கே போடு ஓட்டை. ஓட்டை போட்டுட்டு அப்புறம் அவன் பண்ற காரியம் சரியில்லை, இவருக்கு ஓட்டை போட்டிருக்கப்படாது சார், அவருக்கு போடு அடுத்தவங்க. அவனும் அப்படித்தான் இருக்கான். அதனால ஓட்டு போட்டதனால நீ புத்திசக்தியை நீ அடைஞ்சுட்டேங்கிறது இல்லை, ஓட்டு அவன் கேட்கறதுனால புத்திசக்தியை உண்டாக்கினாங்கிறது இல்லை. அதனால புத்திசக்தியை கொடுக்கறது அந்த அம்பாள். புத்திசக்தி அனுருத்தன காரிய சக்தி. தப்பான காரியத்துல புத்தி போகணுமானால் என்ன அறியாமலே நான் அதுக்கு ஒரு பிரேக் போடணும். நமக்கு நாமே பிரேக் போட்டு விட்டோமானா கவலை இல்லை. முதல்ல கார் டிரைவ் பண்றவாள்லாம் அதைத்தான் சொல்லி கொடுப்பான், முதல்ல பிரேக் போட கத்து கொடுப்பான். இந்த பிரேக் எந்த சமயத்தில் போடணும் நம்ம அறியாம அந்த கால் போகும். பழக்கமா போன டிரைவர்கள்லாம் இருக்காரு, அவெல்லாம் எத்தாப்புல ஒருத்தன் கொடுக்க வந்தாலும் சட்டுன்னு பிரேக் போடுறான். அந்த உணர்வு தானே கால் அங்க போறது. நீ சொல்ல வேண்டாம் பிரேக் போடு பிரேக் போடுன்னு சொல்ல வேண்டாம். அது மாதிரி என்ன அறியாமல் நான் செய்யக்கூடாத காரியங்களுக்கு தியஜாமி விட்டுடணும். அது மாதிரி உலகத்திலே எல்லாருக்கும் புத்தி வரணுமேம்மா. இத்தேத தேவ துஷிவே வினிவேதயாமி. அது வரல எது வராதோ அது வராது. அவர் சொன்னது எது வராதுங்கிறார்? அவர் சொன்னது வராதுங்கிறது எது, பணம் காசா இல்ல அதிர்ஷ்டமா? லாட்டரியில லட்சம் ரூபாயா? அவர் சொன்னது இந்த புத்தியத்தான் சொல்ற. அவன் தேவர்களா இருந்தாலும் அசுரா இருந்தாலும் வராது. போரீதி ஆ
இதை விட்டுடணும் நினைச்சாலும் விட முடியாது. நமக்கு அதான் கஷ்டம். விடணும் 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 நினைச்சிருக்க விட முடியுறதா? காபிய விட முடியுறதா? பொடிய விட முடியுறதா? என்ன பொறுத்தவரலும் மத்த வாழ்க்கை எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நீ பிராமண ஜாதியில பிறந்து விட்டே, க்ஷத்ரிய ஜாதியில பிறந்து விட்டே, ராஜாவா இருந்து விட்டே, பணக்காரனா இருந்து விட்டே, படித்தவனா இருந்து விட்டேங்கிறதுனால இல்ல. அம்மா நீ உட்கார்ந்துருக்க புத்தி சக்தி மனுருஜன காரிய சக்தி. நீ புத்தி சக்தி காரிய சக்தியா உட்கார்ந்துருக்கிறதுனால ஆட்டி வைக்கிறம்மா. பிரம்மா அவருக்கு படைக்கிற காரியத்தை கொடுத்தவள் யாரு? அம்பாள். விஷ்ணு லோகத்தை ரட்சிக்கிற காரியத்தை கொடுத்தவள் யாரு? அம்பாள். சிவன் உலகத்தை அழிக்கிறவர், அழிக்கிறவர்னா எல்லாத்தையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறவர், வீட்டை காலி பண்ணலையா? அது மாதிரி சிவன் இந்த மூணு பேருக்கும் மூணு காரியத்தை கொடுத்தார். பிரம்மாவுக்கு சிருஷ்டி, விஷ்ணுவுக்கு ரட்சணம், சிவனுக்கு சம்ஹாரம்ங்கிற மூணு காரியத்தை கொடுத்து அந்த தேவி இருக்காங்க. அந்த தேவியினுடைய காரியத்தினாலதான் பிரம்மாவினிடத்திலே தான் சக்தியா இருக்கார். இப்ப என்னிடத்துல சக்தியா இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். அது மாதிரி உலகத்துல இருக்கிற காரியங்களில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுத்துருக்கேன். பிரம்மாவிடத்திலே ஒரு சக்தி இருக்கிறதுனாலதானே இப்ப நான் என்ன சொல்றேன், என்னால ஒரு காரியம் செய்ய முடியலன்னா என்ன சொல்றேன், எனக்கு சக்தி இல்லைங்கிறேன். சாஸ்திரே நீங்க 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுவோம் அப்படின்னு கேக்குறாரு, எனக்கு சக்தி இல்லைங்கிறேன். சாஸ்திரே இங்க இருந்து நீங்க வந்து பூனா வரலாம் நடந்து வாங்க, இல்லாட்டா டாடர் ஸ்டேஷன் பூனா பண்ணலாம், டாடர் ஸ்டேஷன் வந்து நீங்க நடந்து வாங்கோ, அங்க போய் வெயில இருக்கோ, சக்தி இல்ல. கார்த்தாலேருந்து ராத்திரி வரலும் வேத பாராயணம் பண்ணுவோம், சக்தி இல்ல. அப்ப எல்லாத்துக்கும் அந்த சக்தி இல்ல, சக்தி இல்லேன்னு சொல்றமே அந்த சக்திங்கிறது யாரு? அவன் நம்ம இடத்துல தானே இருக்கா. அந்த சக்திங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நாம் பேசுறதோ நடக்கிறதோ செய்கிறதோ, நாம் இதுதான் பண்ணினோங்கிறதோ, அதோட நான் பண்ணினேங்கிறதையும் நடத்தி நினைக்கிறதோ. இந்த சக்தி வேற எங்கேருந்தோ வந்திருக்கு, நாம உண்டாக்கிக்கல. இந்த சக்தி உண்டாகிறதுக்கு காரணமா இருந்தது நம்ம உடம்புல வரபோதே, இந்த ஜீவன் உண்டாகிற போது தானே உண்டான சக்தியை நாம கொண்டு வரல, அது எங்கேயோ வந்திருக்கு. ஆனால் அதுல ஒரு சொந்தம் பாராட்டுறோம், நான் பேசுறேன், நான் உட்கார்றேன், நான் திங்குறேன், நான் ஜெயிச்சேங்கிறதான சொந்தம் பாராட்டி அதனாலே பந்தப்படுறோம். அகம் மமா என்னுடையது நான்கிறதான பந்தத்திலே உட்படுறோம். அந்த சக்திங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கு. பிரம்மாவுக்கு சிருஷ்டி காரியத்தையும் சகல புவனமே தத்து கர்த்து காமாய தத்துவம் சிருஜதி ஜனனி விஸ்வானே விஷ்ணு ருத்ராஜ முக்கியானேஜனலௌகரயித்யேகரூபாதவகலுனியதம் தேவி சம்சாரலேசஹ. சகல புவனமே தற்கு காமாய தத்துவம். அம்மா நீ சக்திங்கிறியே, நீ எங்க இருக்க? உனக்கு எங்கம்மா இருக்கு இடம்? பிரம்மாவை படைக்க சொன்ன, அவருக்கு படைக்கிற காரியத்தை கொடுத்த, ஒரு வேலையை கொடுத்தமான செய்ய வேண்டாமா? ஒரு சிற்பி சிற்பங்கள் பண்றான்னா அவனுக்கு அந்த காரியம் பண்றான். ஒரு டிராயிங் போடுறான், சித்திரம் எழுதுறான்னா அவன் என்ன அழகா ஒரு கோடை போட்டான்னா, அந்த கோட்டை போட்டா அப்படி போட்டு இப்படி போட்டான்னா உடனே ரூபம் வந்துடுறது. சமையல் பண்றவாளுக்கும் ஒரு சாமர்த்தியம் இல்லையா? இதை போடுற, அதை போடுற, அதை போடுற, கீழே இறக்குறா, நமக்கு நாக்க இழுக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க தான் 2 மணி நேரம் உட்காந்து கேட்கறேன், உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமதான். என்ன என்னால 2 மணி நேரம் உட்காந்து கேட்க முடியாது, 1/2 மணி கூட என்னால உட்கார முடியாது.
நான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறத நீங்க இவ்வளவு பொறுமையா கேட்கிறீங்கிற போது உங்களை பாக்குற போது உங்க சக்தி எனக்கு இல்ல. அது மாதிரி இத்தனை வித்தியாசமாக இருக்கிறதான காரியங்கள்ல சகல புவனமே தத்து கர்த்துகமாய தத்துவம். என்னம்மா உலகத்துல நீ வச்சுக்கிட்டு இருக்க, இந்த உலகத்தை நீ எதுக்குமா உண்டாக்கின, இதுல இத்தனை ஜீவராசிகளை வச்சு ஆட்டி வைக்கிறியம்மா ஏன்? கர்த்துகமாய தத்துவம் ஸ்ருஜசி ஜனனி விஸ்வாரு விஷ்ணுராஜமுக்தியாரு. இத்தனை அதிகாரிகள் தேவேந்திரன் வருணன் குபேரன் விஷ்ணு இத்தனை அதிகாரிகளையும் உண்டாக்கிட்டு ஒரு தாயா இருக்கு. ஏதோ முன்னெல்லாம் ஒரு நாலு புள்ள மூணு பொண்ணு இல்லாட்டா மூணு புள்ள நாலு பொண்ணு இன்னும் சில பேருக்கு ஆறு முன்னெல்லாம் நிறைய பெற்றுப்பார்லையா, 12 குழந்தைகள் 13 குழந்தைகள் அப்படி எல்லாம் பெற்றுட்டு இருப்பா. இப்பெல்லாம் நமக்கு எல்லாம் ரெண்டுக்கு மேல வேண்டாம், ரெண்டு குழந்தைகள் இருந்தா அந்த ரெண்டு குழந்தைகளே எல்லாம் யமதூதர் மாதிரி இருக்கான் வேண்டாம். ரொம்ப நல்ல காரியம் இல்லையா, ரெண்டு பிள்ளைகளை பெற்று திண்டாடுறே அப்படிங்கிறாளே, அது மாதிரி நிலை வந்துடுறது. இப்போ பிள்ளைகள் வளர்ந்த உடனே நான் இங்க இருக்கிறவால சொல்லல மற்ற இடத்துல சொல்றேன், பிள்ளைகள் வளர்ந்த உடனே என்ன கேள்வி எல்லாம் கேட்கறான். ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாருங்க பையன் எப்படி இருக்கான், அவன் எப்படி சொல்றானோ அப்படி நான் கேட்டு விடுறேங்கிற. அதனால 10-12 பெற்றுக்கிட்டா திண்டாட்டம் தானே, இந்த ரெண்டுக்கு பதில் சொன்னா போருமே. என் பொண்ணு என்ன கேள்வி எல்லாம் கேட்கறா தெரியுமா சார், ஒன்றுலாம் கேட்கறா. ஏன் என்னது இப்படிதான் அவ்வளவு இன்டெலிஜென்ட் சொல்லிக்கத்தான் வேணும், வேற வழி. இப்படி எல்லாம் உலகத்தை உண்டாக்கிக்கிட்டு பண்றியம்மா உனக்கு என்னத்துக்கு இத்தனை பண்ணி கூட தேவி நகலூபவ சம்சார லேசா. எங்க மாதிரி இந்த சம்சார குழியில ஆபட்டு இருந்தா தான் உனக்கு தெரியும், நீ எங்களுக்கு நடுவில் இருக்கே தவிர ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்கு. நகலு தேவி, அதனால இத்தனை சம்சார பந்தத்துல எங்களெல்லாம் தள்ளிவிட்டு நீ எங்கேயோ ஒட்டாதிருக்கியே, நீ எங்க இருக்கேங்கிற. பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே என்ன பண்ணினாலாம், தங்களை உண்டாக்கினவாள் யாரு நம்ம மாதிரி அவளும் விசாரம் பண்ணினாலும் அவளுக்கும் தோணித்தான். மூணு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து மூணு பேரும் நம்ம உண்டாக்கினவாள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு போற போது அவளுக்கு விமானம் வந்தது. பிரம்மாவுக்கு ஹம்ச விமானம், விஷ்ணுவுக்கு கருடன், சிவனுக்கு ரிஷபம். ஒவ்வொரு வாகனம் அந்த வாகனத்துல ஒரு கருத்து இருக்கு. ஹம்ச வாகனங்கிறது மனசை அடக்கி இருக்கிறதான சுத்தமான நிர்மலமான மனசு வாகனம். கருடங்கிறது சகல வித்தைகள் மந்திரங்கள் வேதங்களுடைய சுரூபம் கருடர். ரிஷபங்கிறது சகல தர்மங்களுடைய சுரூபம். அதனால சிவபெருமான் காலமேல ஏறினார்னா நாமும் காலமேல ஏறக்கூடாது, அவரே ரிஷபத்தில் ஏறியிருக்கார் சார், நானும் ரிஷபத்தில் ஏறிக்கிறேன்னா. ரிஷபத்தினுடைய தன்மையே தர்ம ரூபம், கருடனுடைய ரூபமே சகல வேத சாஸ்திர சந்தசு மந்திரங்களுடைய ரூபம். ஆச்சாரிய நேதிக்கே சொன்னேன்னு ஆச்சாரியனுடைய சுரூபம். ஹம்சங்கிறது சாந்தி அடைஞ்சிருக்கிற தபசனுடைய சுரூபம். அதனால மூணு பேரும் இந்த வாகனத்துல போனான்னு புராணத்துல சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும், நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணினேன்னா அந்த ஜபத்தினுடைய பிரயோஜனத்தினால எனக்கு எத்தனையோ தோணும், புத்தியில தோணும். இப்ப மெடிடேஷனை பத்தி எல்லாரும் சொல்றா, இந்த மெடிடேஷனை பத்தி எல்லாரும் பண்ணுங்கோ அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றா. அது மாதிரி அந்த மெடிடேஷனை நம்ம சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. அந்த தபசு ஒவ்வொருத்தருக்கும் சந்தியாவந்தனம் பண்ற போதே அதுலயே மெடிடேஷன் இருக்கு, நம்ம பண்றது இல்லை மெடிடேஷன். அது மாதிரி தபசு பண்ணினா எத்தனையோ அறிவு. இப்ப காஞ்சி பரமாச்சாரியாலோ சிங்கேரி மகா சன்னிதானமோ அவளுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த சக்தி உண்டாச்சு, இந்த மெடிடேஷனாலதான்.
இந்த மெடிடேஷனாலே அவளுக்கு என்னவோ ஒரு அறிவு, நீ புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயத்தை அவ புரிஞ்சு கொள்ள முடியாது வருது. அதே மாதிரி விஷ்ணு வேதங்கள் சாஸ்திரங்கள் மந்திரங்கள் இதுகள் மூலமாகவும் சிவபெருமான் தர்மானுஷ்டானத்தின் மூலமாகவே தங்களுக்கு ஆதியான உற்பத்தியான இடம் எது அப்படின்னு தேடினார்கள். தேடுற போது அவ மூணு பேருக்குமே ஒரு தரிசனம் ஆச்சான். அவள் தான் அம்பாளாய் தரிசனம் கொடுத்தாள். புவனேஸ்வரி சிகப்பு வஸ்திரத்தோட சிகப்பு மயமாய் எங்க பார்த்தாலும் ஹ்ரீங்காரமயமான சப்தத்தோட ஆனந்த நிலையிலே தேவி அங்கே ரூபத்தோட தரிசனம் கொடுத்தாள்.